சண்முக சுந்தரனும் ஒருத்தர் டான்சிக்கு வழக்கு போகிறார் சண்முக சுந்தரத்தை போலீஸ்லேருந்து நமக்கு போலீஸ் குருவி ஒன்றுண்டு நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல ஒரு யாரோ ஒருத்தன் திருவெட்டூர் வண்ணாரப்பேட்டை சைடில் இருந்தால் ஒருத்தன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க வெல்டிங் மான்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே போடுறோம் அப்போது ஒரு டிவியில் வெல்டிங் குமாருடைய அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற அந்த குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களெலாம் தொடர்ந்து அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஒரு பார்த்த ஞாபகம் இருக்குன்னா அந்த டிவிக்கே போயிட்டேன் போயிட்டு நான் இந்த இது பூரா நான் ஒரு நக்கீரில் கொஞ்சம் டச் பண்ண வேண்டியிருக்குன்னா அதை கொஞ்சம் சீடி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதுலேருந்து வெல்டிங் பார் எடுத்து இவன் தான் வெட்டினான்னு போட்டேன் போட்டவுன்னு தம்பி நாலு படம் போட்டேன் போட்டு அந்த டிவிக்காரங்க அடுத்த நாள் அதை கண்டுபிடிச்சி போட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க நாங்கள் தான் முதல்ல போட்டோம் போட்ட உடனே இது எங்கே வரைக்கும் இழுத்துன்னு சொல்கிறேன் அவன் உடனே பிடிச்சிட்டாங்க வேறு டிவிக்காரனும் பிடிச்சாச்சு பிடிச்ச உடனே நம்மளை வந்து அவன் நம்மளை போடணும்னு ரொம்ப நாள் அலைஞ்சிருக்காரு அது அவர் யார் வெல்டிங் மாதிரி இது எங்கே ரெண்டாயிரத்தி மூணு ஜெயிலு இனி ஒவ்வொரு ஜெயிலுக்காக கொண்டு போவாங்களா சேலம் ஜெயிலில் கொண்டு போனாங்க ஏதோ ஒரு வழக்காக கொண்டு போவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் இங்கே 10 மணிக்கு என்னை எடுப்பாங்க தம்பி ஒரு 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 கோர்ட்டுக்கு போனால் இங்கேருந்து கொண்டு போவாங்கல்ல காலை 10 மணிக்கு கிளம்பிடுவாங்க 10 மணிக்கு ஏன் கிளம்புறாங்கன்னா அன்றைக்கி வந்து மனு பார்க்குற நாளாக இருக்குன்னு வச்சுங்களேன் மனுன்னா என்னுடைய குடும்பம் இல்லை என் தம்பிகளை பார்க்குறது அதை கட் ஆகும் அதுக்காக 10 மணிக்கு எடுப்போம் நைட்டு 12 மணிக்கு கொண்டு வாங்க சேலத்தில் இங்கேருந்து சேலம்னா டெல்லி வரைக்கும் போகிறோமோ அப்போ போகிறதில் எங்கெங்கே நிறுத்தி போவாங்க அதை ஒவ்வொரு போலீஸ்னா நிறுத்தி கொண்டு போவாங்க 12 மணிக்கு அங்கே போன உடனே அவர் சொல்லுவார் ஜெயிலர் என்னையா இந்த டைமில் கொண்டு வரீங்க எவ்வளோ பெரிய ஆள் செல்லு இப்போ இல்லையே நம்மகிட்ட அண்ணே கோச்சு வாங்கினேன் இந்த ஒரு ரெண்டு பேர் இருக்கிறதுண்ணே அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க காலையில் 5:30 மணிக்கு உங்களுக்கு பண்ணிடுறேண்ணேப்பா ஏதோ போட்டான் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் கொண்டு போய் சேலத்தில் கொண்டு போய் விடுறாங்க ஒரு திண்டு ரெண்டு திண்டு இருக்கும் இப்போ ஒரு செல்லில் ரெண்டு திண்டு இருக்கிறது ஒரு திண்டில் ஒருத்தர் படுத்திருக்காரு இன்னொரு திண்டில் எனக்கு ஒருத்தர் படுத்ததை பார்த்து நல்ல முக்காடு போட்டு படுத்திருக்காரு நான் யாரோ பிளான் பண்ணிட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த சேலம் ஜெயிலில் தான் ஒரு இன்னொரு அக்கரன்ஸ் நடந்திருக்கு முல்லை வந்தன் ஒருத்தர் பிளேடு போட்டான் யார் இது வெள்ளிங்குமார் தான் பிளேடு போட்டு அது இஷ்யூ ஆச்சு முல்லை வந்தனே வெளியே கொண்டு போயிட்டாங்க இவரை அங்கேயே வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஆள்களை விட்டுறதுக்குன்னு தம்பி எனக்கு தூக்கமே இல்லை ஒன்றாச்சு நான் போய் குளிக்க போனேன் குளிச்சுட்டு வந்தேன் ஒன்றாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கேன் அந்த மொழி அப்படி காலையில் 5:30 அப்படி அந்த முகத்தை எடுத்தானே ஐயோ வெள்ளிங்குமார் போச்சுரா அப்படின்னு பத பதப்பு எனக்கு வேர்த்துருச்சு நம்ம அதாவது நம்ம சும்மா சொல்லிக்குவோம் நம்ம எல்லாம் பயங்கரம் அவர் வீரமாக இருப்பார்னு சும்மா சொல்லிக்குவாங்க நம்ம பயந்தவங்க நமக்கு தானே தெரியும் எந்திரிச்சு சட்டியோடு நிற்கிற அப்படி ஏய் எந்திரி அப்படின்னு நான் நீங்கள் அப்படின்னு நான் அவன் கிட்ட வந்து திட்டுறான் உன்னை ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சியா ஆனால் அந்த ஜீப் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டான் ஆனால் நீங்கள் நான் மறுபடியும் கேட்குறேன் எனக்கு இந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப வீக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டே இருந்தான் ஆனால் நீ பெரிய ஆளியா நீ நான் உன்னை போடணும்னு நினச்சேன் நம்ம ஆளுங்க ரொம்ப 2 வருஷம் நான் உன்னை போடணும்னு முடிவு விட்டாங்க தப்பிச்சு போயிட்டேன் ஒரு கரெக்டாக இப்போ என் தலைவரை பார்த்தில அன்னையிலே வே நம்மால் விட்டுருன்னு சொல்லிட்டேன் யாருன்னு உங்கள் தலைவர் வீரப்பன் தம்பி போன உயிரெலாம் வந்துச்சு
போன உயிரெலாம் வந்து அந்த அன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாளாம். திருமலைன்னு ஒரு படம் எங்களுக்குன்னு போட்டான் தம்பி, எங்களுக்குன்னு அவர் போட்டார். இன்னைக்கு வந்து ஏதோ விசேஷமா அதுக்கு அவர் செல்வாக்கில் ஆ செல்வாக்கில் எப்படி செல்வாக்காரதுக்காக பாருங்க. இப்போ இன்னொரு திருச்சி ஜெயில் ஒரு அப்போ இருந்த ஜெயிலர் இப்போ வந்து டிஐஜி ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் அவர் வந்து ஒரு உங்களுக்கு நிறைய எங்களால் எங்களை பூரா திட்டுறீங்க நீங்கள், ஆனால் பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு தெரியுமா என்னென்ன சொல்லுங்கள். அதே உங்கள் கூட ஆள்லாம் வருவாங்க தெரியுமா நார். ஆமாம், ஒரு ஐஎஸ்லாம் வருவாங்க. எங்களுக்கு இன்சைஷன் வந்துச்சு, ஃபோனில் வந்து டிஐஜி பேசி மேடமே பேசுகிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுருங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு சொன்ன டைரக்ஷன் தெரியுமா, எய்ட்ஸ் நோயாளி உங்க இதில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இப்போ ஆமாம் மூணு நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். அதில் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுடைய பிளட்டை எடுத்து பிளட்டை வெளியிட்டுட்டு அந்த சிரிஞ்சியில் இவருக்கு மருந்து ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையே சொல்கிறேன், நான் கூட ஒத்துக்கிட்டேன் சொல்ல நான் கூட ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த டாக்டர் எங்கள் ஜெயில் டாக்டர் இருக்கார்ல, அவர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார். ஐயோ அந்த மனுஷனுக்கு நான் பண்ண மாட்டேன்னு போயிட்டார். நீங்கள் ஆனால் என்னைய திட்டிகிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. உங்களோட சேர்ந்து மூணு நாலு பேரை போட சொன்னாங்க. அதில் ஒரு பெரிய ஆள் ஒரு ஆள் சொன்னாங்க, இன்னொரு ஆள் யார் வெல்டிங் குமார். எனக்கு ஆசை வெல்டிங் குமார் ஏனே போட சொன்னீங்க, அவரை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அவரை போட சொன்னீங்க. அப்போ பேரம் நடந்திருக்கு, பேரத்தை இவங்க கொடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்லிடுவேன்னு இருக்காரு. அப்போ இவரை சரி பண்ணுறதுக்கு ஒரு நம்ம மதிக்கிற ஒரு பெரிய டிஐஜி ஒருத்தரை வந்து சரி பண்ணி வெளியே செட்டில் பண்ண பிறகு அன்றைக்கே முடிவெடுத்தான் இவரை போட்டுரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2001 ஆட்சி மாற்றம் வந்தோடனே இந்த சிறையில் தான் அவரை சின்ன பையன் குத்திருப்பையன் எல்லாம் அப்படி கோயின்சைட் ஆகும்.